ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜிபி முத்து இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னென்னா, நான் இந்த வாரம் எப்படியா எலிமினேட் ஆகி போகணும், அதனால் நான் கதை சொல்ல போய் உட்காரும்போது தயவுசெய்து எனக்கு பசர் அழுத்திருங்க அப்படின்னு சொல்லி ராம்கிட்ட சொல்லி காதில் சொல்லிட்டுருக்கார். அப்புறம் எல்லோரும் என்ன என்ன தலைவரே என்ன தலைவரே வாங்க தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கார்டன் ஏரியாவுக்கு வந்து உட்காடுறாங்க. கே அசீம், மணிகண்டன், ராம், ஆம் அப்புறம் பார்த்திங்கன்னா கதிரவன், இவங்க எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் வந்து, இல்லை எனக்கு ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல, அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து உடம்பு மாதிரி ஆகிடும், அவன் உடம்பு கண்டிஷன் எல்லாருக்குமே தெரியும், அதனால் நான் வந்து இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு, நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், தயவுசெய்து நான் போய் அங்கே பேசும்போது எனக்கு பஸ்ஸர் அழுத்தி விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மணிகண்டன்லாம் என்ன சொல்கிறாருன்னா, பஸ்ஸர் அழுத்துறதுனால மட்டும் நீங்கள் வெளியில் போயிட மாட்டீங்க, இதுக்கு பின்னாடி உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, கூட்டம்ல இருக்குது, உங்களுக்காக ஓட் போட்டு உங்களை இருக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிபி முத்து சொல்லிட்டு இருக்காரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது, கொஞ்ச நாள் தான் என்னால் தாங்க முடியும், அதுக்கு மேலாம் என்னால் இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் தாங்க முடியாது, என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கண்கலங்கிறாரு. சரி, உங்களுக்காக அழுத்துறோம், இதனால் எங்களுக்கு கெட்ட பேர் வரும் எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்காக உங்கள் நல்லதுக்காக அழுத்துறோம் அப்படின்ற மாதிரி மணிகண்டன் சொல்கிறார், அசீம் சொல்கிறார், ராம் சொல்கிறாரு. பரவாயில்ல, எனக்காக இந்த ஹெல்ப்பை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசீம் வந்து தனியாக கூப்பிட்டு போய் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்காரு. இல்லை, என் ஃபேமிலி கிட்ட என்னால் இருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கேரவனில் நான் உட்காந்துட்டு இருந்தேன், பிள்ளைங்களாம் சுற்றி சுற்றி கேரவனை சுற்றி சுற்றி வந்துங்க, பாவம் ஒரு தடவை எட்டி கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இந்த மாதிரி கொரோனா இதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும்ன்றதுனால பார்க்கவே விடல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கண்டிஷன் அப்படின்ற மாதிரி ஜிபி முத்து சொல்கிறாரு. பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசம், பிள்ளைங்களை அடுத்து வேறு என்ன இருக்குது, சொத்து சோகம் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு. நான் இங்கே இருந்துக்கிட்டு ஏதாவது அவனுக்கு ஆயிடுச்சுன்னா, ஐயோ பணத்தினால இப்படி போச்சுன்னு நான் என்னால் ஃபீல் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஜிபி முத்து சொல்கிறாரு. இதை கேட்டு அசீம் வந்து ரொம்ப கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பையனை நினச்சி, ஏன்னா நான் 3 வருஷமாக என் பையனை பிரிஞ்சிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பார்ப்பேன், அந்த ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஒரு நாளும் இந்த இதில் போயிடுது, எனக்கு இப்போ 14 வாரம் என்னால் பார்க்க முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜிபி முத்து சொல்கிறாரு, நீயும் உன் மனைவியும் சேர்ந்து வாழறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க, பிள்ளைங்களுக்காக நம்ம எதை வேணால் விட்டு கொடுக்கலாம், நம்மளோட சுய கௌரவம் எல்லாத்தையுமே விட்டு கொடுங்க, பிள்ளைங்களுக்காக நம்ம காலில் கூட விழலாம், எந்த இதுவும் நமக்கு தேவையில்லை, பணம் காசுலாம் என்ன பெருசு, விஜய் டிவிக்கு வரணும்னு நினச்சேன், பெரிய சேனல் வந்தாச்சு, கால் எடுத்து வச்சாச்சு, அதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அவ்வளோதான், மக்களுக்கு நான் சொல்லிட்டு தான் வந்தேன் வீடியோவில் என் நிலைமையை, அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மணிகண்டன் என்ன சொல்கிறாரு, ஒரு 5-6 வாரம் தாங்குங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது வரைக்கும்லாம் என்னால் தாங்கவே முடியாது சத்தியமாக அப்படின்னு ஜிபி முத்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் பிக்பாஸ் வந்து இந்த மாதிரி தலைவர்னால் இப்படி முன் உதாரணம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னது அவருக்கு இன்னும் வருத்தமாக போச்சா, ஏற்கனவே புலம்பிட்டு இருந்தார் 2 நாளைக்கு முன்னாடி, இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாரான்னு தெரில. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. ஜிபி முத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.